ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போற இனிமே இயர் ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டுல எபிசோடு எயிட் தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க நாங்க ரெண்டு பேருமே அங்க கைசர் மேல ரைட் பண்ணோம் அயனஸுக்கும் அந்த பொண்ணுக்குமே ஒண்ணுமே புரியல இனது கைசரா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க இன்னும் சொல்ல வராங்கன்னா நாங்க வந்து ஒரு ஃபிஷ் மேல ரைட் பண்ணோம் அது ஃபிஷ் அது ஒரு டிராகனு ஆனா இவங்களுக்கு தெரியாது அங்க பசங்களும் சொல்றாங்க ரைட் பண்ணும்போது அது ரொம்ப அழகா இருந்தது இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க ரைட் பண்ணும்போது போது பாணி மாதிரி சில விஷயம் வந்து அப்படியே வந்தது அதெல்லாம் அவ்வளவு அழகா இருந்தது அப்போ நீங்க அதெல்லாம் பாத்திருக்கீங்கன்னா ரொம்ப லக்கி தான் அதுக்கும் மேல நீங்க ரைடுக்கும் போயிருக்கீங்க ஏதோ ஒன்னு நீங்க டயர்டா இருக்கீங்க சோ இங்க ரெஸ்ட் எடுங்க இல்ல இல்ல நாங்க வந்து போய் ஆகணும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா உங்களுக்கும் சில பல ஷெட்யூல் இருக்கும்ல சோ நீங்க போய் தான் ஆகணும் அப்போனா நீங்க எப்படியோ போக போறீங்க உங்களுக்காக நாங்களும் ஒரு விஷயம் வச்சிருக்கோம் அவங்களும் ஏதோ ஒரு டப்பா மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாங்களா இத பாக்கும் போது அவன் கொஞ்சம் பயந்து போறான் ஏதோ இதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு தாத்தாவா மாறிட்டா அவங்க மர்மச்ச சொல்றாங்க இது வந்து உங்களுக்காக தான் நீங்க ட்ரிப்புக்கு போறீங்களே லஞ்ச வந்து தேவைப்படும் அதுக்காக தான் ஓ லஞ்ச இது நான் வந்து வேற ஏதோ அப்படின்னு யோசிச்சேன் அவங்க பசங்களும் சொல்றாங்க சரி நீங்க வந்து போறது போறீங்க கொஞ்சம் பார்த்து போங்க அடுத்த வாட்டியும் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வர பாருங்க சரி பசங்களாக நம்ம வந்து மேலே போகலாம் அது வந்து நம்ம ஃபைனலி லேண்டுக்கு போக போகிறோம் ஆனால் போகிற வழியிலேயே இவங்களுக்கு ஒரு கிராப்பு தான் அதையும் பசங்க பயங்கரமாக அடித்து போட்டுறாங்க பரவாயில்ல இதை ஒரு ஹாட் பாட்டா மாத்திட வேண்டியதுதான் இதே மாதிரி அவங்க மேல போக ஆரம்பிக்கிறாங்க மேல பார்த்தா ஏதோ வித்தியாசமான பிளேஸ் இருக்கு பசங்களா நீங்க வந்து உள்ள போகக்கூடாது ஒரு நிமிஷம் ஏன்னா இது உள்ள அப்படியே போய் நே இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா உள்ள போகும்போது தான் இவங்களுக்கே தெரியுது அதாவது உள்ள வந்து ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கு டெலிபோர்டேஷன் டிவைஸ் தான் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டாவும் இருக்கும் அலன் அலினா மேல வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேல வந்து பார்த்தோன்னே தான் இவங்களுக்கே புரியுது அதாவது இது வந்து ஒரு லேப்ரத் ஐம்பத்தி மூணாவது லேப்ரத் இதுதான் லேப்ரத்னா ஒண்ணுமே இல்ல அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற இடம்தான் தான் அங்க நிறைய கேன்சரும் நிறையவே பொக்கிஷமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் அனிமேல லேப் ரெத் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது சோ இதுக்கு மேலே ஏதாச்சும் லேப் ரெத் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நம்ம என்ன உள்ள போகலாமா எப்படி நீங்க என்ன டயர்டா இருக்கீங்களா ஆனா பசங்களுக்கு அங்க டயர்டாவே ஃபீல் ஆகல நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்புறம் என்ன அவங்க கொடுத்த லஞ்சம் வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான் ஏன்னா ஆல்ரெடி இப்ப மதியானம் ஆயிடுச்சு இப்ப சாப்பிடலாம் அந்த சாப்பாடையும் அவங்க சாப்பிட்றாங்க அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு சரி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போய் பார்க்கும் அவங்களுக்கு ரெண்டு ரூட் இருக்கு அங்க தாக்கமியும் கேட்கறான் நம்ம வந்து எந்த சைடுக்கா போகலாம் நம்ம லெப்டுக்கா போகலாம் இதே மாதிரி அவங்க போயின்னு இருக்கும்போதே அங்கே ஆன ஃப்ராகும் வந்து இங்க வந்து கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கணும் அதுக்குள்ள நிறையவே பாய்சன் இருக்கு சோ உங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை போட்டு தள்ள பாருங்க பின்னாடி வர ஃப்ராகை நம்ம தாக்கமியும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே போட்டு தள்ளையிறான் முன்னாடி இருக்க ஃப்ராகையும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அங்க போட்டு தள்ளன்னு பாக்குறாங்க இருந்தாலும் அந்த ஃபிராக் அப்படி தப்பிச்சு பசங்களும் இதனால ஆரம்பிச்சிடறாங்க பசங்களா நீங்க வந்து கவலைப்படக்கூடாது இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் தானே சோ நீங்க திரும்பவும் ட்ரை பண்ணுங்க உங்களால கண்டிப்பா அந்த ஃபிராக் மேல தாக்க முடியும் கவலைப்படாதீங்க பசங்களும் இதனால மோட்டிவேட் ஆகி அப்படியே அந்த மாஸ்தரியும் போட்டு தள்ளுறாங்க பரவாயில்லையே சீக்கிரமாவே நீங்க போட்டு தள்ளிட்டீங்க அங்க அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ரிவார்டும் கிடைக்குது இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு ஏரியாவுக்கு வராங்க அந்த வால் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி விதமா இருக்கு செக் பண்ணி போது தான் தெரியுது அது ஒன்னும் சாதனமான வால் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் ஆன ரூமும் இருக்கு என்ன பசங்களா நம்ம வந்து போகலாமா இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க உள்ள பார்த்தா ஒரு சிஸ்டம் இருக்கு அதுக்குள்ள ஏதோ வித்தியாசமா ரெட் கலர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னது இது இதுவா இதுதான் ரெட் பிரான் அப்போனா இது சாப்பிடுற பொருளா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டா ஆனா அதுக்குன்னு நம்மளால அப்படியே சாப்பிட முடியாது சமைச்சா இதை சாப்பிட முடியும் இதே மாதிரி பக்கத்துலயும் ஒரு செஸ்ட் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கட்டை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இன்னது இது மரத்தோட கட்டையா இது இல்ல இல்ல நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது அது ஒரு ட்ரை ஃபிஷ் பசங்களுக்கு அங்க எதுவுமே தெரியல இன்னது இது நம்மளால அப்படியே சாப்பிட முடியுமா இத ராவாலாம் நம்மளால சாப்பிட முடியாது ஆனா சமைச்சா இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் பரவாயில்ல நான் வந்து இந்த இடத்துல எவ்வளவு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஒரு வேட்டை தான் பசங்களா நம்ம வந்து இன்னும் நிறைய ட்ரெஷரை ஓபன் பண்ணலாம் இதே மாதிரி அவங்க இன்னமும் செஸ்ட் ஓபன் கலர் பிராணம் இருக்கு சீ வீடு இருக்கு பரவாயில்லையே இந்த இடம் வேற எதுவும் இல்ல அதாவது சீ ஃபுட்டா தான் எல்லாத்தையுமே நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லாமே எனக்கு சமைக்க உதவும் இதே மாதிரி அவங்க கீழ் ஃப்ளோருக்கும் வராங்க இப்ப பைனலி ஆறாவது ஃப்ளோருக்கு போகணும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு சாப்பிட்டுலாம் அதாவது டின்னருக்கான டைம் இது நம்ம என்ன சமைக்கலாம் அதாவது நண்டு கரெக்டா இருக்கும் ஓ அப்படியா அப்பனா நண்டு சாப்பிட வேண்டியதான் இப்படி இவங்க பாட்டும் பாடுறாங்க அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது உண்மையிலேயே அண்ணா எனக்கு இன்னமும் வேணும் இதே மாதிரி அவன் சமைச்ச ரெட் ப்ராணியமையா அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்குது இதே மாதிரி அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம இன்னியோட இன்னைக்கு முடிக்க வேண்டியதுதான் இந்த லேப்ரத்தை முடிச்சக்கப்புறம் நம்ம பெய்லி சிட்டிக்கு போகலாம் என்ன நீங்க வந்து டயர்டா இல்லல நாங்க வந்து டயர்டாலாம் இல்ல நம்ம போகலாம் ஆனா முன்னாடி அதுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் செல்லும் இருக்கு அதை வந்து நம்ம தாக்கலாமா பசங்களா இருங்க அதை தாக்க கூடாது முக்கியம் முக்கியமா கிட்ட போய் வண்டி தாக்காதீங்க ஏன்னா அது வந்து இம்பாக்ட அப்படியே நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆக்கிடும் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சு அதை தாக்குனா அவ்வளவுதான் அந்த விஷயம் வந்து அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும் சோ அதனால டிஸ்டன்ஸ்ல இருந்து தாக்குங்க அதே மாதிரி பசங்க தாக்கி அதையும் கொள்றாங்க சரி ஏதோ ஒன்று இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இவங்களோட லெவலை நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியதான் ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஃபாஸ்ட்டாக லெவல் இருபத்தஞ்சிக்கு வந்துட்டாங்க அதே லெவலில் தான் நம்ம அலினாவும் இருக்கா ஆனால் இது வந்து போக போக எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா என்னோட லெவல் அது வந்து டுவெண்ட்டி செவன் விட்டால் என்னையே கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறாங்க போல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதுக்குள்ளேயே அங்கே ஆளைனு கூப்பிட்றான்

எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சோ மெதுவாக போங்க இதே மாதிரி அவங்க போயின்னு இருக்கும்போதே திடீர்னு ஏதோ ஒரு பிஷா அவங்களை தாக்கலன்னு வருது அதையும் தாக்கமே விண்டு கட்டர் அப்படின்னு ஒரு அட்டாக் வச்சு பயங்கரமா போட்டு தள்ளுறான் ஆனா போட்டு தள்ள ஆரம்பிக்கும் போதே அங்க நிறைய இது அவங்க ரெண்டு பேருமே அப்படியே தாக்குறாங்க அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவ்வளவு நிம்மதி எப்படியோ நம்ம நூறுக்கும் மேல நிறையவே போட்டு தள்ளி நினைக்கிறேன் அங்க பசங்களும் அந்த ஏரோசையும் புல்லட் எத்தனை வந்து தராங்க ரொம்ப நன்றி பசங்களா இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்கும் எனக்கு அவ்வளவுதான் அங்க மேல டோர் ஓப்பன் ஆகுது அதுதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன் அங்க ஏல இன்னும் கூப்பிடுறான் தண்ணில ஆலன்னு ஏதோ ஒன்றுத்த பார்த்திருக்கான் போல உள்ள செக் பண்ணி பார்த்தா அங்க உள்ள எதுவுமே இல்ல சோ டேஞ்சரான விஷயம் எதுவுமே இல்லாததுனால இவங்க அப்படியே உள்ள போகறாங்க உள்ள ஒரு ஷெல்லோ இருக்கு அந்த ஓபன் பண்ண செஸ்ட்டுக்குள்ளேயும் அந்த பிராஸ் தான் இருக்கு அதாவது இதே விஷயத்தை தான் மறுமையோட கொடுத்துருக்கோம் அப்போன்னா இதுதான் இந்த லேப்ரத்தோட ஒரு உண்மையிலேயே ரேரான ஐட்டம் போல ஆனா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு பரவாயில்ல நம்மளோட போல்ட் ஜூலு அவங்களுக்கு ஒரு ஸ்பேர் இருக்கும் சரி பசங்களா அவ்வளவுதான் நம்ம வந்து திரும்பவும் போகலாம் பசங்களும் ஒத்துக்குறாங்க எங்கேயும் இந்த பார்ட் ஒன்று முடியுது ஸோ இந்த பிரெசோட் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு அதுக்கப்புறமும் இந்த எபிசோட நெக்ஸ்ட் பகுதி இருக்கு ஸோ அது உங்களோட ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா